எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளுடைய கேமிங் ராகாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் லீக் கேம் தான் வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கேமை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், அதை பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அந்த கேம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா வின் பண்ணோம் ரெண்டாவது மேட்ச், ஃபஸ்ட் மேட்ச் தான் தோத்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ச், 200 காயின் கொடுத்து இங்கே தான் ப்ளே பண்ண போகிறேன். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ப்ளே பண்ணி போகிறாரு. எப்படியாவது ஜெயிச்சாகணும். இந்தியா வர்சஸ் நம்ம வந்து எப்படி பார்க்கணும், இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை பார்க்குறோம். எப்படியாவது ஜெயிச்சாகணும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பார்த்திங்கன்னா அவன் தான், நாம தான் வந்து பால் போடணும். ஐயோ ஐயோ, முதல் பாலே பார்த்தீங்கன்னா நோ பால் போட்டுட்டேனே, போச்சு போங்க. அவனுக்கு இதெல்லாம் ரெண்டு கிடைக்குமே. மொத்தமே பார்த்தீங்கன்னா 6 பால், இதில் வேறு பார்த்தீங்கன்னா 1 பால் அவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி ஆகிடுச்சு. நோ பாலில் ஜெயிக்கிறது வந்து ஏ ஒரு ரன் நினச்சோம், 3 ரன்னா அடா படுவாங்களா, 3 ரன் எடுத்துட்டானுங்க. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கேர்ஃபுல்லாக தான் போடணும், நோ பால்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டிருக்கேன். அடிச்சிட்டான்டா, வின் பண்ணுறோன்னு பயம் வேறு வருது. ஏன்னா முதல் பாலே நோ பால்லேயும் 3 ரன், இப்போ 2 ரன், ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 5. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்க்குற நம்ம லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஸ்டெம்பு நிறையா வச்சுருக்கேன், போடுறா ஒரு யார்க்கரை இல்லை மிஸ் ஆகுதா. 5 ரன் எடுத்து வச்சுருக்கான், வேறு லெவலுங்க. போல்டு ஸ்டெம்பு பிடுங்கிடுச்சு, வேறு லெவல் வேறு லெவல். ஓகே இப்போ வந்து 6 ரன் அடித்தா வின்னு, நம்ம ஆளுங்களை களத்தில் இறக்கி விட்ட வேண்டியதான். ஓகே இறங்கியாச்சு, அவன் எப்படி பால் போட போகிறான்னு தெரியல. என்ன என்னடா நீ பிச்சு இப்படி இப்படின்னு நினைக்கிற, ஏதாவது ஒன்று வீடா. ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும், அடி ஷாட்டுங்க போச்சா இல்லையா, எத்தனை ரன்னு? 4 ரன் நினச்சேன் போல, தடுத்துட்டானுங்க. எத்தனை ரன் ரன்னா? 3 ரன். அவனை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாலில் 3 ரன் அடிச்சிட்டோம். ஓகே கமான் கமான், பொறுமையாக ஆடி வின் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து ஆன்லைனில் வந்து தான் ப்ளே பண்ணிருக்கோம். ஆப்போசிட்டில் விளாட்றேன், அடே அடே எங்கடா விற்கிற வச்சேன் ஷாட்டு, எங்கே போகுது அது, விக்கெட்டு கீட்டு கேட்ச் கீச் ஆகிட போகுது. எத்தனை ரன் போச்சுன்னு தெரியலையே, 2 ரன். மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் வந்துருச்சு. கமான் கமான் கமான், வின் பண்ணியே ஆகணும். எங்கேயோ வைக்கிறானே அவன் டார்கெட்டு, பைத்தியக்காரப்பா இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடமா வீடா, ஏன்டா அடி புதுசராக வாங்கினுக்கிறேன். ஆஹா ஸ்டெம்பு நேராக வச்சுருக்கான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடணும். வச்சோம்பா ஒரு பர்ஃபெக்டான ஷாட்டு, எங்கே போகுது? 4 வின்னுங்க, வின்னிங் ஷாட்டு. மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு பால் நோ பால் போடும்போதே நினச்சிட்டேன், பயந்துடுறேன், ஐயோ மேட்ச் போச்சா, எக்ஸ்ட்ரா ஒரு வேறு ஒரு பாலா அப்படின்னு. அவளே பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம், செம எதிர்பார்க்கலல்ல எதிர்பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காம வின் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து லைக்கே போட மாட்டீங்க, லைக் போட்டுருங்க. அதே நமக்கு வந்து குட்டி ஸ்கேன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஸோ அதையும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் அடுத்த மேப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்லாக்கில் இருக்குது, லாக்கில் கிடையாது. இது ஒன்று மட்டும் தான் அன்லாக்ல இருக்குது. ஸோ 200 காயின், நாம 200 காயின் போட்டாச்சு, அவன் 200 காயின் போட்டான். ஓகே மேட்ச்சுக்கு போயாச்சு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இது விளாட்லான்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு கூடலாம் நான் ப்ளே பண்ணால் செமையாக இருக்கும். சரி ஓகே எங்கேயாச்சும் இந்த டார்கெட் வைக்க வேண்டியது தான், வச்சாச்சு. டே ஜஸ்ட் மிஸ்டா, டே நோ பால் போயிருந்தோம்டா, போன மேட்சே ஃபஸ்ட் பால் நோ பால். ஓ மை காட், கமான் கமான், வேற லெவலுங்க. ஃபஸ்ட்டு பாலே ஸ்டெம்பு பிடிங்கிச்சு, நல்ல வேலை சூப்பர். இப்போதைக்கு நம்ம வந்து 1 ரன் அடிச்சா வின்னு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஆடணும். அவன் எப்படி பால் போகிறான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எங்கே தந்துக்கிறான் பாருங்க, ஸ்டெம்புக்கு நட்டு ஸ்டெம்புக்கு வச்சுருக்கான். நம்ம ஷார்ட்லாம் ஈஸியாக தக்குன்னு தூக்கிடக்கூடாது, முன்னாடி தூங்கினாலும் முடிஞ்சிரு கதை, டுக்கு வச்சே ஆகணும். பா ஜஸ்டி மிஸ் நல்ல வேலை, ஸ்டெம்பு எங்கே தந்து இறக்குறாங்க பார்த்தீங்களா அவன். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை விக்கெட்டு தான் தேவை, ஏன்னா 1 ரன் அடிக்கணும், அதனால் விக்கெட் எடுக்கணும். அதனால் எங்கே வைக்கிறான் அவன், மறுபடியும் ஸ்டெம்புக்கு தான் வச்சுருக்கான் அவன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மறுபடியும் டொக்கு இல்லாட்டி ஒன்ஜி ஏதாவது அப்படி தான் ட்ரை பண்ணணும், ஷார்ட் எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. கமான் பர்ஃபெக்டாக அந்தளவு வாய்த்து அடிச்சிட்டான். ஓகே 1 ரன்னா 2 ரன்னா, வின் எப்படி இருந்தாலும் வின்னுங்க, 2 ரன். மேட்ச் முடித்தாச்சு, செம. ஆனால் அந்த கேம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆகிட்டேன், மறுபடியும் மறுபடியும் திரும்ப ப்ளே பண்ண போல தோணுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிடுறீங்களான்னு மட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்னு. என்ன இன்னும் அது வந்து அன்லாக் ஆகலையா, அன்லாக் ஆகலை, இது எப்போ தான் அன்லாக் ஆகுன்றது தெரில. லெவல் 3 ஆகுது, லெவல் 5, 8, 10 நிறைய இருக்குது. அந்தந்த லெவல் போகும்போது தான் அது வந்து அன்லாக் ஆகும் போல். ஸோ இப்போ நம்ம வந்து இதான் மும்பையில் தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ 200 காயின் டோட்டலாக, இது யார் இந்தியாவிலேருந்தே அதில் ப்ளே பண்ண போகிறாரு நம்ம கூட. வா வா வா, யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம். நமக்கு போலிங்கே கொடுத்துட்டுருக்கானுங்க, சரி ஓகே பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. பரவாயில்ல, ஃபஸ்ட் பாலில் போல் எடுக்க முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்குறோம். அடிச்சிட்டான்டா, எங்கே போகுது கேட்சுங்க, ஏ ஹே ஹே யாருக்கிட்ட, சூப்பர். நான் கூட எங்கேயோ அடிச்சிட்டான் போல, என்னடா அது, அதுவும் நடு ஸ்டெம்புக்கு நேராக வச்சு போடுறான், அப்படி போட்டுமேவா அடிக்கிறான் அப்படின்னு பயந்துட்டேன். ஆனால் செம்மையாக பார்த்தீங்கன்னா நம்மால் கேட்சை பிடிச்சி தூக்கிட்டாரு. இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 1 ரன் அடித்தால் வெற்றி. என்னடா மேட்ச் ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு சல்லுன்னு. 1 ரன் அடித்தா வெற்றி,
பர்ஃபெக்ட் ஷாட் ஆக போச்சா இல்லையா, ஒரு ரன் ஒருனா ரெண்டு ரன் தெரில, ஆனால் வின் மட்டும் நல்லா தெரியும் எத்தனை ஒரு ரன் மேட்ச் முடிஞ்சிச்சிங்க சூப்பர். இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அசால்ட்டாக முடிச்சிட்டோம். அதான் சொல்கிறேன் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விக்கெட் எடுத்தால் ஆட்ட முடியிறதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயம். அந்த ஆறு பாலில் வரைக்குமாச்சும் ஆட விட்டு வந்துடலாம், ஆனால் இவங்க ஒரு ரன்லேயே ஒரு பால்லேயே ஒரு விக்கெட்லேயே முடிச்சிடறாங்க. அடுத்து யார் வராங்கன்றதை பார்ப்போம். பக்கத்தில் இருக்க மேப் இன்னும் அன்லாக் ஆகலை. அடுத்து பாகிஸ்தான் வந்தால் ஓ மை காட், இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணுமே கண்டிப்பாக, ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மாதிரி பார்க்கப்படுகிறது, ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும். ஓ மை காட், எனக்கு இதுக்கு முன்னாடி இன்னும் நான் ப்ளே பண்ண மேட்ச்லாம் கூட எதுவும் தெரில, இது வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும் அப்படின்றது. இன்னையா எங்கேயா வைக்கிற பிச்சு, நாம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கு, எங்கே வைக்கிறத பார்த்தீங்களா என்ன இது, ஐ வைடு, ஓ வைடெலாம் இருக்கா பரவாயில்ல, ஒரு வைடு ஒரு ரெண்டு ஓசி ரெண்டு தானே கிடைக்கட்டும் தப்பு இல்லை. மறுபடியும் பாடுறா எங்கே வச்சுக்கிறத பிச்சை, டே தம்ப என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில் நீ, அச்சோ எங்கே பையபிள்ள பார்த்தீங்களா அங்கே குத்தி இங்கே ஸ்டெம்புக்கு பக்கத்தில் போதும் அந்த பால், நல்ல வேலை அவன் ஸ்ட்ரெயிட்டாக போகல போட்டுருந்தாவது தான், நான் ஒரு ஆர்வ கோளாறில் மோடியை பேட்டை வீசிட்டேன் விற்கிறான்டாப்பா ஜஸ்ட்டு மிஸ் ஓகே. அவன் அங்கே குத்தி பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வரான், இங்கே ப்ளே பண்ண தான் பக்கு பக்குன்னு இருக்குது. எத்தனை ரன்னு, ரெண்டா மூணு மூணு ரன்னு, ஓகே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ரன்னு. கமான் கமான் அங்கே பிச், அங்கே தான் குத்தி வைடு போகணும் நம்ம நினைக்கக்கூடாது. டே 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 நான் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பயப்படல எங்கே வைக்கிறத, நான் நவர நவராக பார்த்தீங்கன்னா அவனும் மாற்றிட்டே இருக்கான். ஓகே இந்த பால் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதே தெரியல, ஏதோ கண்ணாபியான இழுத்து வச்சுருக்கேன். ஸ்பின்னு எப்படி டக்குனு மாற்ற முடியுமா போலரை, ஸ்பின்னு அவன் டக்குன்னு மாற்றிருக்கான். ஒரு ரன்னு பரவாயில்ல, நல்லாவே ஓவர் போட்டிருக்காப்புல தம்பி. எங்கே வைக்கிறான் பிச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே குத்தி. தெரிஞ்சு அவன் போலரை வந்து மாத்திரான்னு நினைக்கிறேன், டக்கு டக்குன்னு தெரில என்னன்னு செக் பண்ணலாம். இல்லை ஸ்பின்னரு ஒய்டா சூப்பர் ஓகே, ரெண்டு ஒய்டு பயபுள்ள ஒய்டு போட்டு நம்ம வந்து ரெண்டு ஊற்றுரும் போல், ஆனால் நம்ம வந்து பெருசாக அடிக்கல ஷாட்டுக்கெலாம் இன்னும் போல. மறுபடியும் எங்கேயே குத்திருக்கான் அட்ரா ஷாட், அச்சுஜோ ஏங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க தூக்கிட்டாங்க. இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முதல் பாலே நான் பண்ணது, ரெண்டாவது பாலில் ஜஸ்ட் மிஸ்ல ஸ்டெம்புக்கு மிஸ் ஆகுது, கொஞ்சம் ஆறு குளத்துக்குலாம் முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு தோற்றுருன்னு நினைக்கிறேன். டார்கெட்டு 6 ரன்னு தான், சைக் ஜெயிச்சே அவன் நினச்சேன் கடைசியில் இப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியாது. வேறு லெவல், ஓ மை குட்னஸ், நான் இந்த மேட்ச் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா தோற்றுருவேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்பு எனக்கு தெரியவே தெரியாது. முதல் பாலே பார்த்தீங்கன்னா முடிச்சு அமைச்சிடுவேன் வீட்டுக்கு பயப்பில்லையா, வேறு லெவல் தோற்றுருவேன் அப்படின்னு நினச்சேன். மேட்ச் கைக்கு திரும்பி வந்தது, ஓகே வின் பண்ணியாச்சு. ஓ இது அன்லாக் ஆகிடுச்சிங்க சூப்பர், இப்போ அதை தான் வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம், அன்லாக் கொடுத்து ஆகிட்டானுங்க. ஓ இதுக்கு 500 காயினா, ஓகே ஓகே. மேப் வந்து அடுத்தடுத்து போகும்போது நம்ம வந்து காயின் ஒன்றும் வந்து அதிகமாகுது. இதுக்கு 500 காயின்ஸு வச்சுருக்கேன், எடுப்புமா முதல் பாலே போல்டு பிடுங்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். முதல் பால் பிடுங்கிச்சிங்க, ஸ்டெம்பு பிடுங்கிச்சு. ஏன்னா அவர் டுக்கு வச்சு விடலாம்ல, இந்த அளவுக்காக இது ஆடுவீங்க சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிச்சா வெற்றி, ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவன் எங்கே வைக்க போகிறான்றது தெரில, பார்ப்போம் எங்கெங்கே வைக்கிறான் பிச்சு. ஒரு நடிச்சா வெற்றி, ஈஸியாக அடிச்சிடலாம். அடியா ஷாட்டா, ஓ மை காட், இதை தான் நான் பண்ணிடுறேன், தேவையில்லாமல் ஆறு கோளாரில் ஃபஸ்ட்டு பேட்டை சுற்றிடுறேன். அவன் ஸ்டெம்புக்காக போடுறதுனா கதை முடிச்சிருக்கோம், மேட்ச் ட்ரா ஆகிட்ருக்கோம். அட்ரா ஷாட்டு வின்னு, ஒரு ரன் அப்படியே தான் ஓடிடுவோம், மேட்ச் வின்னுங்க, மேட்ச் வின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இன்றைக்கி நிறைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ப்ளே பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வின் தான் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு ப்ளே பண்ண இந்த கேமு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்த பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.